إن شاء الله வருகின்ற ஜனவரி 8 அன்று சிறுச்சியிலே நடைபெறவிருக்கின்ற மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு மாநாட்டு திடலிலே மாநில நிர்வாகிகள் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் இந்த திடலை பார்வையிடுவதற்காகவும் இந்த திடலிலே சிறப்பு அம்சங்களை நாம் உருவாக்குவதற்காகவும் இந்த ஒரு சின்ன ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் ரோடு மெயின் ரோடு கார் போகுது பாருங்க சிவப்பு கலர் கார் போயிட்டு இருக்கு இல்லையா அதுதான் மெயின் ரோடு இந்த பக்கம் அதாவது நாம நிக்கிறமே எனக்கு இடது கை பக்கமா இருக்குது ஏர்போர்ட் திருக்கோட்டை திருச்சி திருக்கோட்டை ரோட்ல தான் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் நம்ம இப்போ உட்கார்ந்திருக்கோம் இதுதான் மாநாட்டு திடல் ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து ஆர்ச்சி போட போறோம் இது பூரா சைடுல எல்லாம் கடைகள் வரப்போகுது சைடுல வந்து கடைகள் வைக்க போறோம் புத்தக கடைகள் மற்ற சிற்றுண்டி கடைகள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி கடைகள் எல்லாம் வரப்போகுது இது இந்த பக்கம் வந்து இடது பக்கம் இடது கையை காட்டுறேன் இடது பக்கம் பூரா வந்து ஆண்களுக்கான ஒரு இருக்கைகள் அதே மாதிரி இந்த வலது பக்கம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வலது பக்கத்திலே பெண்களுக்கான இந்த மாநாட்டு திரள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் அது போல இந்த பக்கத்துல இப்படி வந்து இந்த சைடுல எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டுனா இந்த வெள்ளை கல்லு இருக்கு இல்லையா இதுல இருந்து அந்த போர்ட் வரைக்கும் இதுல வந்து நம்ம மேடை அமைக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த மேடை வந்து இந்த அவ்வளவு அகலத்துக்கு வரப்போகுது அது அல்லாமல் அதுக்கு பின்னால நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா தொழுகைக்கான இடம் அதாவது இடது பக்கத்துல வந்து பெண்களுக்காகவும் வலதுபுறத்திலே வந்து ஆண்களுக்காகவும் தொழுவதற்கான இடத்தை அங்கே வந்து நம்ம ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் அந்த தொழுகை இடமானது மூடப்பட்டதாக அந்த இடத்தை அமைக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொழுகை இடம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தொழுகை இடத்துக்கு பக்கத்திலே இந்த பக்கம் வலதுகை பக்கம் வலதுபுறமாக ஆண்களுக்கான கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இடது பக்கத்திலே கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்கிறோம் அதே மாதிரி ஒளி செய்வதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்கிறோம் இந்த பக்கம் பெண்களுக்கான ஒளி செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அது அல்லாமல் என்ன செய்யறோம்னு கேட்டால் காலையிலிருந்து நாம வந்து 4 மணிக்கு வரைக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகள் யாராவது அதிகபட்சமாக வந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஆடிட்டோரியமாகவும் இது இன்ஷாலா நம்ம பயன்படுத்த இருக்கின்றோம் அதை போல எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாக்கா அங்கே நம்ம வந்து இதுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்புலன்ஸ் அங்கே நிறுத்த இருக்கிறோம் அதே போல வந்து ஃபயர் இன்ஜின் அதையும் நம்ம வந்து அங்கே நிறுத்த இருக்கிறோம் அதல்லாமல் முதலுதவி சிகிச்சைக்காக அங்கே என்ன பண்ணுறோம்னா மினி கிளினிக் ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம் அதில் வந்து டாக்டர்ஸ் இருக்க போகிறாங்க முன்னதாக ஸ்டார்டிங்கில் எடுத்தாக்கா என்ன செய்கிறோம்னா ஒரு ஆடிட்டோரியம் செட் பண்ணுறோம் மாற்று மத நண்பர்களுக்காக வேண்டி நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அமரக்கூடிய அளவிற்கு அங்கே வந்து ஆடிட்டோரியம் ஷாலாம் நம்ம செட் பண்ண இருக்கிறோம் இப்படி பல்வேறு திட்டமிட்டு நம்ம வந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய மாநாட்டுக்கு வருகின்ற வாகனங்களை எல்லாம் நிறுத்துவதற்காக இந்த மாநாட்டு திடல் வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்குது அந்த சைடு இருக்குது அந்த அங்கே இருக்குது இல்லையா அதுக்கு எதிர்ப்புறத்தில் தான் நம்ம இந்த திடல் இருக்குது நம்ம வந்து ஏற்பாடு செய்திருக்க திடல் இப்போ இந்த ஒரு பகுதி வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த திடல் இந்த பகுதியெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு 200-300 வாகனங்கள் நிறுத்தலாம் அது அல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இப்படி வாங்க நீங்கள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இதில் ஒரு 500 வாகனங்கள் நிறுத்தலாம் அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாகனங்கள் நிறுத்துகிற அளவுக்கு வந்து இந்த இடத்துல அதெல்லாமல் வந்து இன்னும் வந்து உள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் அந்த பக்கம்லாம் போனாக்கா அங்கே ஒரு 500-1000 வாகனங்கள் நிறுத்தலாம் அதனால் வந்து பறக்கத்தான ஒரு இடமா இருக்குது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இது இன்னும் சிறப்பாக அமைவதற்காக நீங்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய இந்த மாநாட்டு செலவினங்களுக்காக உங்களுடைய பொருளாதார உதவிகளை நீங்கள் அளிக்க வேண்டும் அல்லாவிடத்திலே மகத்தான கூலி இருக்கின்றது என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்